வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊரு சேனல். பாண்டவர்கள் மற்றும் பாஞ்சாலி மனித உடலோடு சொர்க்கத்தை அடைய சுமேறு மலையை நோக்கி செஞ்ச பயணத்தை பத்தியும், இதுக்கு நடுவுல யமதர்மராஜாவும் இந்திரனும் எப்படி அவங்க கூட கண்ணாமிச்சு விளையாடுனாங்கன்றதையும், யுதிஷ்டிரனை தவிர்த்து பாஞ்சாலி உட்பட ஏன் மற்ற பாண்டவர்கள் யாராலையுமே மனித உடலோட சொர்க்கத்தை அடைய முடியல அப்படின்றதையும் பார்ட் 1 வீடியோவாக ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட் 1 வீடியோவை பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். யுதிஷ்டிரன் மனித உடலோட சொர்க்கத்துக்கு வந்துட்டாரு. சொர்க்கத்துல கௌரவர்களை பார்த்த யுதிஷ்டிரன் தன்னோட மனைவி மற்றும் சகோதரர்களை பார்க்கணும் அப்படின்னு கடவுள் கிட்ட சொல்றாரு. இதனால கடவுள் வந்து யுதிஷ்டிரனை நரகத்துக்கு அழைத்து செல்றாங்க. அங்க நரகத்துல பாத்தீங்கன்னா பாஞ்சாலியும் தன்னோட சகோதரர்களும் இருக்கிறாங்க. இதை பார்த்து யுதிஷ்டிரன், பூமியில அறம் இல்லாத செயல்களை செய்த கௌரவர்களோட நான் சொர்க்கத்துல இருக்கிறத விட என் மீது அன்பு வைத்தவர்களும் நான் அன்பு வைத்தவர்களோட நரகத்துல இருக்கிறதா எனக்கு ஆனந்தத்தை வழங்கும் அப்படின்னு யுதிஷ்டிரன் கடவுள் கிட்ட சொல்றாரு. இறைவனோ, உன் மனசுல இருக்க குரோத உணர்வு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். குரோதம் என்பது ஒரு விதை, அதை அழிக்கணும், அதை நீ தான் அழிக்கணும் அப்படின்னு கூறியதும் யுதிஷ்டிரனும் தன்னோட தவற உணர்ந்து குரோத உணர்வை கைவிட்டுட்டு சொர்க்கத்துக்கு செல்றாரு. அதுவரை யுதிஷ்டிரன் பார்த்த எல்லாமே பிரம்மைதான். அதாவது சொர்க்கத்திற்கு சென்ற யுதிஷ்டிரனுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. இதுவரை யுதிஷ்டிரன் பார்த்த அனைத்தும் பிரம்மையே. கடவுள்கள் போலியாக உருவாக்கிய சொர்க்கத்தை நீக்கி உண்மையான சொர்க்கத்தை காட்ட முதலில் பாஞ்சாலி தோன்றினாள். அதன் பிறகு தர்மராஜாவின் சகோதரர்களும் தோன்றினர். இதனை கண்டு யுதிஷ்டிரன் ஆனந்தம் அடைந்தார். இவ்வாறே பாண்டவர்கள் மற்றும் பாஞ்சாலியோட கடைசி பயணம் நிறைவடைந்தது. இந்த பயணமும் அவங்களுக்கு ரொம்ப எளிதாலாம் அமையல. அதிலும் குறிப்பா யுதிஷ்டிரன் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பல பரீட்சைகளை கடந்துதான் மனித உடலோட சொர்க்கத்தை அடைந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.